அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வீடியோல பாசி பருப்பா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம். அதுக்கு ஒரு கப் நான் பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதே கப் அளவுக்கு கீ, அதே கப் அளவுல 2 கப் வந்து சுகர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். சுகரை வந்து கம்மி பண்ணிடாதீங்க, டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. சுகர் இதே அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. நான் பருப்பை வந்து வாஷ் பண்ணிட்டு நான் இப்போ குக்கர்ல வந்து சேர்த்துக்கிறேன். நான் 100 கிராம் வந்து பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 350 ml தண்ணி வந்து கரெக்டா வந்து இருக்கும். இப்போ இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் மிதமான சூட்டில் 5 விசில் வந்து வச்சு எடுத்திருக்கேன். 5 விசிலில் வந்து எனக்கு வந்து வெந்துருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு வேகல அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் 2 விசில் கூட வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, வெந்துருச்சு. இதை வந்து ஸ்மாஷ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்மாஷ் பண்ணி சேர்க்கறத விட மிக்சியில் பிளெண்ட் பண்ணி நீங்கள் சேர்க்கும் போது நல்லா வந்து அந்த அல்வாவோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணி நான் ரெடியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து எப்படி குக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா நெய், அதில் வந்து பாதி அளவுக்கு நெய் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக வந்து நம்ம ஆட் பண்ண வேணாம். அல்வா வந்து ரெடி ஆகிற ஸ்டேஜில் நம்ம பேலன்ஸ் இருக்கிற நெய்யும் வந்து ஆட் பண்ணிடுவோம். பாதி நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது சூடானதுக்கு அப்புறமா நம்ம முந்திரியை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட கிஸ்மிஸ் பழம் வந்து ஆட் பண்ணிடாதீங்க, இது நல்லா இருக்காது அல்வாவுக்கு ஆட் பண்ணும்போது. இது கூட வேறு எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் வந்து கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணலாம். கோதுமை மாவு ஆட் பண்ணுறது வந்து ரொம்ப பெட்டர். அப்போ தான் வந்து ஸ்டிக்சர் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் நான் கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு அது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணி கைவிடாமல் நல்லா வந்து கிண்ட ஆரம்பிங்க. இல்லைன்னா வந்து அடி வந்து பிடிச்சிரும். இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து 10 மினிட்ஸ் தான் வந்து ஆகும். ரொம்ப நேரம் வந்து எடுக்காது. நல்லா வந்து கிண்டுங்க. இது வந்து திக்னஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். நல்லா வந்து திக்காக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்ம இது கூட வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து திக்காக இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் சுகரையும் ஒன்றாவே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அல்வா வந்து மறுபடியும் இலக்கம் கொடுக்க வந்து ஆரம்பிக்கும். நல்லா இலகி வந்து வரும். அது கூடவே கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலராக வந்து வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. இது திருப்பியும் வந்து அல்வா கன்சிஸ்டன்சிக்கு திக்காக ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா இப்போ வந்து திக்காக வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட பேலன்ஸ் இருக்கிற நெய்யும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் வந்து கொடுங்க. மெயின் வந்து அடி வந்து பிடிச்சிடக்கூடாது. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது கூட ஃபுட் கலர் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக தான் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறேன். ஃபுட் கலர் வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. இது நேச்சுரலாகவே அழகான கலராக தான் இருக்கும். நான் வீடியோக்காக தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம பொறிச்சு வச்சுருக்க முந்திரியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சர்வ் பண்ண வேண்டியதுலாம். ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பவுலுக்கு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு பிக்சரோட கமெண்டோட சேர்த்து வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.